Hi my dear friends, welcome back to our channel Pinnacle Plate Tamil. Iniki nama channel la rombave super ana kitchen tips and tricks ah friends paaka porom. Indha video la oru tip avadhu ungalku rombave useful ah irukum, so kattayam video va skip pannama full ah paarenga. Ippa dhaan nama channel la first time video paakkureenga, please subscribe pannikonga, kuduve pakkathula irukra bell icon ah click pannikonga. Ippa vaanga nama video ku pollam, takkuna enna enna tips nu paakalam. First tip என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல தோசை மாவு தீந்ததுக்கு அப்புறமா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் இந்த குண்டா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துரும். சைடுல எல்லாம் மாவு இருக்கும், அது நம்ம வந்து வேஸ்டா நம்ம கழுவி கீழே தான் ஊத்துவோம். அப்படி ஊத்தாம இந்த ஒரு கரண்டி மாவுல நான் என்ன பண்ண போறேன்றதை நீங்களே பாருங்க. இந்த மாவு யூஸ் பண்ணி இந்த காப்பரோட வெசில், நம்ம வீட்ல எது இருந்தாலும் காப்பர் கிளாஸ் காப்பர் கப் எது இருந்தாலும் சூப்பரா பளிச்சுன்னு வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை வந்து அதை நல்லா வாஷ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் கொஞ்சமா எடுத்து அதோட மேல் முடியில அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நம்ம உடனே வந்து கழுவக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மேல் பகுதி உள்பகுதியிலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அது வந்து சைடில் வச்சிடலாம். இதோட பாட்டமுக்கும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலி நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி காப்பர் வெசல் வந்து எப்படினாலும் நமக்கு வந்து பிளாக் ஆகிடும். நம்ம புளி போட்டு வாஷ் பண்ணாலும், அந்த பித்தாம்பரி பவுடர் இருக்கும் அது போட்டு வாஷ் பண்ணாலும், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டு காப்பர் வெசல் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நமக்கு எப்படினாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டாயம் கருப்பாயிடுது. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே மாவு இருக்கும். ஸோ கடைசி மாவு தீர்ந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், தோசை மாவு இட்லி மாவெல்லாம் ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ அப்படி கிடையாது, நம்ம காப்பர் விசில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான புளிப்புத்தன்மை தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம தோசை மாவில் இருந்தது, கடைசி தோசை மாவில் சைடில் ஒட்டியிருக்கிற பவுலெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் மேல்புறம் உள்புறம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 minutes ஆகிடுச்சு, மாவெல்லாம் நல்லா காஞ்சி க்ரீன் கலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லிக்விட் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட், அது கூட நான் அப்ளை பண்ணலை. வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான், அந்த மாவோட அந்த மாவுலே வச்சு நம்ம வந்து அப்படியே வாஷ் பண்ண வேண்டியது தான். லைட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஷர், ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கடினமான பாத்திரத்துக்கு கொடுக்குற மாதிரி இல்லாமல் நார்மலான ஒரு ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே போதும், நல்லா பளிச்சுன்னு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாளுக்கு நமக்கு வந்து இது நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் நம்ம ஒன்றுமே கஷ்டப்படலை, எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்புறம் மேல்புறம்லாம் நான் நல்லா தேய்ச்சிட்டேன். மின்னு மின்னுன்னு ஜொலிக்குது பாருங்கள், புதுசு மாதிரி. ஸோ நான் இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறேன். ஸோ பசங்கள்லாம் தூக்கி போட்டு அதோட ஷேப் கூட கொஞ்சம் மாறிடுச்சு, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, செமையாக இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பாட்டம் வெசலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு எந்த ஒரு லிக்விடும் இல்லாமல் தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக போயிடும். உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு நமக்கு வந்து புத்தம் புதுசு போல் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட காப்பர் வெசலில் ராத்திரியில் தண்ணி நல்லா நிரப்பி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது, நல்லா வெயிட் லாஸ் பண்ணுது. அதோடு இல்லாமல் நம்மளோட வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்பவே உதவுது. ஆனால் நம்ம வந்து வெறும் வயிற்றில் முதல்ல இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் மண்பானை இருந்தாலும் அதையும் நம்ம வந்து ஓரமாக வைக்காமல் அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா இந்த வெய்ய காலத்தில் நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிக்கிறத விட நம்ம வந்து மண்பானையில் எடுத்து குடிக்கிறது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 400 gram அளவுக்கு திராட்சை பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொட்டை இல்லாமல் சீட்லெஸ் திராட்சை கிடைக்கும்ல பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன், தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம்.
ஒரு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து குக் ஆனால் போதும். ரொம்ப அப்படியே வேகணும்னு அவசியம் இல்லை. அதோட மேல் பகுதி வந்து லைட்டாக சுருங்கினா மட்டும் போதும். இது வந்து எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கினா 200, வீட்டில் பண்ணால் 20, அந்த கணக்கு தான். இது வந்து நம்ம உலர் திராட்சை ரெடி பண்ண போகிறோம். வீட்லேயே ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான ஒரு உலர் திராட்சை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போ மேல் மட்டும் லைட்டாக சுருங்கியிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ தனியாக அதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதோட ஸ்கின் மட்டும்தான் சுருங்கியிருக்கு. பழம் வந்து வேகலை, ஸ்கின்னு மட்டும் சுருங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிளான்ட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எடுத்து நம்ம பால்கனியில் வச்சிடலாம். 5-6 நாள் நல்லா வெயில் படுற இடத்துல வச்சு வச்சு நம்ம காய வைக்கணும். காய போடும் போது நீங்கள் வந்து மேலே ஒரு ஒயிட் கிளாத், மெலிசான ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நீங்கள் காய வச்சுங்க. அப்படின்னா டஸ்ட்டு படியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 டேஸ் ஆச்சு. 6 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட வீட்லேயே சூப்பராக சுத்தமான முறையில் நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக அந்த வண்டியிலலாம் கிரேப்ஸோட சீசன் இருக்கும் போது நிறைய கிரேப்ஸ் வந்து விற்றுட்டு போவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி காய வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயருக்கு கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ வீட்லேயே ரெடி பண்ண இந்த உலர் திராட்சை சூப்பரான ஒரு டிப். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன கலர் கிரேப்ஸ் எடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அந்த உலர் திராட்சையோட கலர் வந்து வரும். நான் டார்க் கலர் கிரேப்ஸ் எடுத்ததுனால டார்க்காக இருக்குது. நீங்கள் வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கோல்டன் கலர் ரைசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கடைசியாக மீந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் ஆகிடும். லைட்டாக புளிப்பு சுவையும் அதில் வந்துடும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் வித் கருப்பு உளுந்து, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ நார்மல் ரைஸ்னால் நமக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும்ல. ஸோ இது வந்து ரெட் ரைஸ்ன்றதுனால ஒரு பழுப்பு நிறத்தில் வந்து இருக்குது. ரெட் ரைஸ் வந்து பொதுவாக கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். ஸோ இதை வந்து எப்படி டேஸ்டியாக நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதாவது நமக்கு மாவு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த பொருள்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நம்ம அந்த புளிச்ச மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை சேர்த்து நம்ம வந்து கலந்து தோசை ஊற்றுறதன் மூலமாக அந்த தோசையோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சோம்போட ஃப்ளேவர் தான் வரும், புளிப்பு வாசனை வராது. கடலை மாவும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி ஊற்றுனதுனால மாவு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஸோ தோசை ஊற்றுறதுக்கும் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டீ போட்ட பாத்திரம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே நமக்கு நல்லா போயிடும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட இல்லாமல் நம்ம கையிலேயே வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அது எதுக்காகனா, அந்த டீ தூளில் நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீ தூள்லாம் போய் அந்த ஸ்க்ரப்பரில் போய் நல்லா பதிஞ்சிரும். அப்போ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை ஊற விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய டீ தூளையே வச்சு நீங்கள் அதை வந்து தேய்க்கலாம். ஏன்னா டீ தூளும் ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தான். டீ தூள் வந்து நம்ம வடிகட்டிட்டு வேஸ்ட்டாக அதை வந்து குப்பையில் போடாமல் அதை கூட நம்ம வந்து உலர்த்தி ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா டீ தூள் வந்து நல்ல ஒரு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது. இப்போ அந்த குண்டாவில் இருக்கக்கூடிய டீ தூளையே வச்சு நான் வந்து தேய்க்கிறேன் பாருங்கள். கையில் தான் தேய்க்கிறேன், எந்த ஒரு லிக்விடும் நம்ம சேர்த்துக்கல. எப்படி சூப்பராக க்ளீனாக அது க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நான் உங்களுக்கு இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன். எந்த சோப்பும் போட தேவையில்லை, ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, பளிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ டீ பாத்திரம் வந்து இப்போ நீங்கள் பால் காய்ச்சிட்டு அதில் டீ போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் கையில் வாஷ் பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரெயிட்டாக டீ மட்டும் தான் போட்டிங்க அப்படின்னா இது சூப்பராக வாஷ் பண்ண முடியும். கட்டாயம் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஒரு காட்டன் கிளாத் இருக்கும், ஒரு பெட் ஸ்ப்ரெட்டே கூட இருக்கும், இல்லாட்டி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட ஏதாவது காட்டன் நல்ல திக்கான காட்டன் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குட்டி குட்டி பீஸஸாக இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டக்குன்னு நமக்கு எதுக்காவது ஒரு வேஸ்ட்டு துணி தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த டப்பாவில் வச்சிருக்கிற வேஸ்ட்டு துணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது நமக்கு மைண்டுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு
டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுனால கேஸ் மேலெல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காமல் குட்டியாக ஒரு வேஸ்ட் துணி எடுத்து நல்லா அந்த ஆயில் எல்லாம் தொடச்சி நீங்கள் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் துணியை கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அகைன் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.